வணக்கம் நேயர்களே, நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறது மேட்டூரில் ஒரு விவசாயி. அவர் வந்து வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருக்காரு. அவருக்கு அவரோட ஃபீல்டில் வந்து ஒரு 3 ஏக்கர் நிலக்கடலை சாகுபடி பண்ணியிருந்தாரு. இப்போ அந்த நிலக்கடையில் ஃபைனலாக எடுத்துட்டு அதனோட அவுட்டன், அதாவது கல்லக்காய நிலக்கடலை வந்து தனியாக எடுத்துட்டு அதை முதல்ல வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறது நிலக்கடலை கொடியிலிருந்து. இப்போ நிலக்கடை கொடியிலிருந்து அவர் அந்த ஃபுல்லாக ட்ரை பண்ணுறாரு. இப்போ மழை சீசனாக இருந்தாலும் அது அவர் பனியை விட்டுட்டு இங்கே வந்து பார்த்து தனியாக அதை செப்பரேட் பண்ணிட்டு இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ரொம்ப அகலமாக பரப்பி விட்டுட்டு, ஏன்னா அகலமாக பரப்பும் போது அது சீக்கிரம் வந்து ட்ரை ஆகிடும் அப்படின்றதுனால அது கிட்ட இருந்து பார்த்து அதை ட்ரை பண்ணி வச்சுட்டு ஆல்ரெடி அவர் ஆட்டு பண்ண ப்ராசஸில் ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறாரு. அவர் இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு ஃபர்தராக அடுத்தது வந்து அவர் ஒரு ஆடுகள் வந்து அதிகப்படியாக வந்து இறக்கி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் இந்த ஃபீல்டு இப்போ வந்து அறுவடை பண்ணன இந்த ஃபீல்டுலேருந்து எடுத்துட்டு இப்போ கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு இதை உழவு பார்த்து க்ரீன் ஃபாடர் கல்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் க்ரீன் ஃபாடரில் என்னென்னா அவர் சூப்பர் நேப்பியர், வேலி மசால், அகத்தி இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் பிளான் பண்ணணும்னு சொல்லி நம்மள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருந்தார். அதனால் இப்போ இதை ஃபுல்லாக எடுத்துட்டார். ட்ரை ஃபாடர் வந்து வித் ஈல்டோட, அதாவது நிலக்கடலை ஈல்டோட எடுத்துட்டாரு. நிலக்கடலையும் தனியாக செப்பரேட் பண்ணிட்டு இந்த ஃபீல்டை நிலக்கடலை கொடியும் வந்து தனியாக காய வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்க போறாரு. ட்ரை ஃபாடர் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கிற அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ மீன் டைம் இப்போ ஃபீல்டு வந்து அடுத்த சீசனுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றதுனால இப்போ அடுத்த சீசன் ப்ராக்டிஸ் பண்ணோம். அது எப்படின்னா நம்ம டோட்டலாக இந்த ஃபீல்டை வந்து உழவு பார்த்துட்டு நல்லா ஃபைனாக உழவு பார்த்துட்டு ஃபர்தராக அவருக்கு அந்த பசு தீவனத்துக்கு என்னென்னது கல்டிவேஷன் ப்ராக்டிசஸோட கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு அதையும் வந்து அவருக்கு ப்ராக்டிசஸ் சொல்லி கொடுத்துட்டு இப்போ ஃபீல்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதே மாதிரி நிலக்கடலை கொடியை எந்த மாதிரி அவர் ப்ராசஸ் பண்ணுறாரு அவரோட ஃபர்தர் ஃபியூச்சர் பிளான். வணக்கம் நேயர்களே, எனக்கு சுமார் ஒரு 5 ஏக்கர் நல்ல பூமி இருக்குதுங்க. நான் மேட்டூரில் வந்து வழக்கணும்னா படி புரிஞ்சிட்ருக்கிறேன். இந்த மீன் டைமில் நான் கடலை ஒரு 3 ஏக்கரை வந்து நான் போட்டேங்க. இந்த 3 ஏக்கரை போட்டதில் இன்றைய நேற்றோட வந்து இந்த எல்லாத்தையும் கடலை எல்லாத்தையும் பயிர் செஞ்சு எல்லாத்தையும் அறுவடை பண்ணியாச்சுங்க. இப்போ அந்த கடலைக்கொடின்னு சொல்லக்கூடிய அதனோட ட்ரையான இது காட்டில் இருக்குதுங்க. இதை எடுத்து வச்சு இந்த 3 ஏக்கரை இதையும் நான் நல்லா ஃபுல்லாக காய வச்சு நல்லா பரப்பி விட்டு நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா அதை எடுத்து நேராக வந்து ரோல் பண்ணி அதை வச்சுட்டு மறுபடியும் வந்து என்கிட்ட இப்போ சுமார் வந்து கொஞ்சம் ஆடு கொஞ்சம் வச்சுருக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து அதை கம்பியாளி போட்டு அமைச்சு அந்த ஆட்டு பண்ணையாக ஆரம்பித்து அந்த ஆட்டு பண்ணைக்கு அதுக்கு தீவனமாக வந்து இதெல்லாம் கள்ளக்கொடியை கொடுத்துட்டுங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு இது எடுத்த பின்னாடி அதுக்கப்புறம் வந்து பின்னிட்டு வந்து இந்த தீவன பயிர்கள், ஆட்டுக்கு தேவையான தீவன பயிர்கள் அதை வந்து நான் வந்து செய்யணும், பயிர் செய்யணும் அப்படிங்கிறத கேட்டிருந்தேங்க அவர்கிட்ட. அப்புறம் இவர் சொன்னார் என்கிட்ட இந்த மாதிரி இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு ஃபீல்டுக்கு வாங்க வந்து நான் பார்க்குறேங்க. ஃபீல்டுக்கு வந்து பார்த்துட்டு எப்படி எப்படி என்னென்ன என்னென்ன முறையில் நீங்கள் வந்து பயிர் செய்யணும், அது எப்படிலாம் வந்து என்னென்ன அதில் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாருங்க. அதில் என்னென்ன பயிர் உகந்ததாக இருக்கும், அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பயிர் என்னென்ன வெரைட்டியாக பயிரெலாம் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருப்பேன். ஏன்னா இப்போ மழைக்காலங்கள்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காருங்க. தீவன பயிர்களை தீவன பயிரை நான் வந்து செஞ்சு இப்போ அறுவடை சாரி விதைச்சி அதை அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதன் மூலமாக வந்து ஆட்டு பண்ணைக்கு இது கள்ளக்கொடியும் போட்டு அதையும் சரியும் சைம்பிள் டென்னிஸாக மாற்றி ரெண்டையும் போட்டு வந்து இது பண்ணேன். நான் ஆட்டு பண்ணிக்கணும் அப்படின்னு அதனால் இதுதாங்க என்னுடைய அந்த காலனியினுடைய இதுக்கு. அதுக்காக ஐயா கேட்டால் இருங்க, கேட்டதுக்கு அடிப்படையில் நான் இதை வந்து உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்கிறேங்க. நன்றிங்க. இப்போ வந்து உங்களுக்கு அதாவது வெள்ளாடு பிளானா இல்லை செம்மறியாடு பிளானா அப்படின்றத சொல்லுங்கள். இல்லைங்க, வெள்ளாடு தான் நான் வந்து இப்போ இருக்குதுங்க. அதை பேஸ் பண்ணி தான் வெள்ளாடு தான் நம்ம வந்து பராமரிக்கணும். ஆமாம், சேலம் கருப்புக்கா வெள்ளாடுங்கிறது கருப்பாக இருக்குங்க. அதுதான் எங்கள் ஏரியாவில் பொறுத்த அளவுக்கு எங்கள் ஏரியாவுக்கு வந்து அதுதான் வந்து நம்ம மேச்சேரிக்கு அதை நம்ம ப்ரீடு அது. ஆமாங்க, அதை நம்ம மாவட்டத்தோட ப்ரீடு அது வந்து நம்ம இந்த இடத்துக்கு நீங்க அடாப்ட் ஆகி நல்லாவே வளர்த்தலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்க. இப்போ நீங்க ரோல் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்றது, ரோல் பண்ணி ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃபர்தராக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பசு உலர் தீவனத்தை ஒரு நாளைக்கு 1 டைம் 2 டைம் கொடுக்கணும் அப்படின்னும் போது அந்த ரோல்லேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்தராக அப்படியே கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளானில் தான் நீ பண்ண போகிறீங்க. ஆமாங்க. அடுத்ததாக நீங்கள் ஒரு இந்த இதை வந்து நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணலானா இல்லை எந்த மாதிரியான புதுசாக வந்திருக்கிற ஒரு இந்த ஃபீல்டுக்கு இந்த ஆட்டு பண்ணை வைக்கிறதுக்கு புதுசாக நீங்கள் வந்து வர போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இதனோட
எப்படி நீங்க ஆல்ரெடி ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கிறீங்க, இதை அதை வந்து நீங்க எப்படி எதை வந்து ஒதுக்கி எதை பண்ண முடியும், இல்ல ரெண்டு பார்ட்டா எப்படி பண்ண முடியும், லேபர் வச்சு பண்ண போறீங்களா, இல்ல மீன் டைம் உங்க ஒர்க் ப்ராசஸ் போக எந்த டைம் பார்க்க போறீங்க என்னன்றதை சொல்லுங்க. ஏன்னா இனிஷியலா எத்தனை உருப்படி நீங்க நீங்க ஆடு வளர்த்த போலாம் அப்படின்ற பிளான் உங்களுக்கு இருக்குமில்ல, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. நான் வந்துங்க இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 19 வருஷமா வளர்க்கறதுல நான் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேன். வழக்கறிஞர் தொழில்தான் பண்ணி தான் இது வரைக்கும் நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஆனால் இப்போ வந்து இந்த கடலை போட்ட பின்னாடி எனக்கு ஒரு ஐடியா வந்தது. சரி, ஏற்கனவே வந்து வீட்டில் இங்கே ஆளுங்க வச்சு ஒரு 4-5 ஆடுகள் இருந்துச்சுங்க. அது மூலமாக வந்து சரி வாட்டு பண்ணியே வச்சுக்கலாம், இது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாயிருக்கு. அதனால் இப்போ நம்ம பயிரும் நமக்கு வந்து அதுக்கு உண்டான வந்து தீனியும் கிடைக்குது, தீவனமும் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் அதை பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு 50 ஆடுகள் வந்து வாங்கி வளர்த்தி அது நல்லா கம்பியாளி போட்டு பென்சிங் போட்டு காட்டிலேயே நம்மளுக்கு காட்டிருக்குதுங்க. அந்த காட்டிலேயே வந்து கம்பியாலையும் போட்டு அதிலே வச்சு ஆள் வச்சு தான் பண்ணலான்ற ஒரு ஐடியாங்க. ஏன்னா நாம் வந்து சைமல்டே நமக்கு அங்கே ஒர்க்கு அதையும் நம்ம பார்க்கணும், பிஸ்னஸையும் நம்ம அது செல்ஃப் இதுங்க தொழிலுங்க சுய தொழில், அதனால் அதையும் பார்க்கணும். இங்கேயும் வந்து ஆள் வச்சு பராமரிச்சுக்கலாம், தேவையானதை வாங்கி கொடுத்துடலாம். அவங்களுக்கு உண்டான என்னவோ நம்ம ஆளுங்களுக்கு உண்டானதை நம்ம வந்து மந்த்லி பேசிஸ் டெய்லி பேசிஸ் அப்படி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியில் நான் வந்து இதை ஆட்டு பண்ண அந்த தொழிலை செய்யலான்ட்டு இருக்கிறேங்க. பார்ட் டைமாக தான் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. அதுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அது இதுக்கு இந்த ட்ரைவ் இதுவும் வந்து விட்டு அது கூட வந்து நம்ம தீவனப்பயிரும் வந்து பச்சையான தீவனப்பயிர் என்ன அதுக்கு ஆட்டுக்கு ஓனதோ அதெல்லாம் என்னுடைய காட்டிலையும் நான் சாகுபடி பண்ணி அதையும் வந்து அறுவடை பண்ணி அப்பப்போ எப்படி போடணும், இப்போ ஃபுல்லாக போடணுமா இல்லை கட் பண்ணி போடணுமா, இல்லை எந்த எண்ணெய் எதனை என்ன நாளில் எத்தனாவது நாளில் வந்து அதை கட் பண்ணணும், அது எத்தனாவது நாள் வரைக்கும் நம்ம விடலாம், அந்த மாதிரி பயிருக்கு சீசனுக்கு இப்போ மழை சீசனுக்கு உண்டான மாதிரி இந்த இந்த வெதர் சீசனுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த தீவன பயிர்களை விதையை கொடுத்தீங்களா நாங்கள் வந்து அறுவடை பண்ணி விதையாவோ இல்லை வந்து தீவன பயிராவோ எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பயிரிடலான்ட்டு இருக்கிறேங்க. அதுதாங்க இப்படி தான் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. நான் இந்த ப்ராக்டிசஸுக்கு நான் ஒரு செட்டப் நம்மளோட ஸ்டாஃப் வந்து ஒரு செட்டப் வந்து கொடுத்துட்றோம். அவங்க ஃபீல்டு லேபரு அவங்களும் உங்களுக்கு முழுசு வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஃபீல்டை வந்து ஃபைனாக ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது இப்போ நீங்கள் இந்த நிலக்கடலையும் நீ வெளியில் எடுத்துருங்க, எடுத்துகிட்டு ஃபீல்டை கம்ப்ளீட்டாக உழவு பார்த்து ஒரு 3 டைம் நல்லா உழவு பார்த்து ஃபைனாக ஃபீல்டை களை இல்லாமல் நல்லா ஃபைனாக நீங்கள் வந்து மண்ணாக கொடுத்துட்டிங்கன்னா அந்த டோட்டல் ஃபீல்டை கொடுத்தீங்கன்னா ஃபர்தராக அது என்னென்ன பிளான் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த ஃபார்ம் ஷெட்டு ஒரு இடத்துல நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அந்த ஷெட்டு பிளானுக்கு நீங்கள் ஒதுக்கி விட்டுட்டு அந்த ஏரியா ஒதுக்கி விட்டுட்டு அடுத்ததாக நீங்கள் ஒரு இந்த ஏரியாவில் எது வந்து வெயிட்டு கூட இருக்குது, அதாவது இப்போ சூப்பர் நேப்பரில் வந்து ரொம்ப சுமந்து நம்ம ஃபார்ம் ஃபீல்டு இதுக்கு ஷெட்டுக்கு தூக்கிட்டு வர முடியாது, அதனால் அது வந்து கொஞ்சம் கிட்டவும் அந்த ஷெட்டோட கிட்டவும் வேலி மசாலா இந்த மாதிரி இருக்கிறது மரத்தீவனத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளோட ஃபீல்டோட கொஞ்சம் ஒரு 50 மீட்டருக்கு அந்தாண்ட கூட நம்ம வச்சுக்கலாம், அதனால் ஒன்றும் ஆகாது. ஏன்னா 4 ஏக்கர் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு வர்றதுக்கு அது எந்த ஒரு வெஹிக்கிள் வச்சு நம்ம எடுத்துட்டு வர முடியாது, ஏன்னா ரெகுலராக நம்ம பண்ணும்போது. அதனால் எது வெயிட்டாக இருக்குது தலையில் சுமந்து தூக்கிட்டு வந்து பண்ணுறதுக்கு கிட்ட வெயிட்டாக இருக்கிறத வச்சுக்கலாம். தூரம் வந்து பார்சியலி அந்த மரத்தீவனம்லாம் வந்து நம்ம 2 நாளைக்கு ஒரு டைம் கொடுப்போம் கால்நடைகளுக்கு, அந்த மாதிரி இருக்கிறது நம்ம ஃபார்ம்லேருந்து ஷெட்டுலேருந்து நம்ம கொஞ்சம் ஒதுக்கு போகிறோமா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தால் கூட அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அது வந்து குறிப்பிட்டு நான் எவ்வளோ என்னன்றது ஒரு ஃபிகர் ஸ்கெட்ச் போட்டு நான் கொடுத்துருங்க, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்காங்க. எது இப்போ ஆடு பண்ண ஒரு 50 ஆடு வளர்த்தணும் அப்படின்னு இருக்கீங்க, இந்த 50 ஆடு இந்த 4 ஏக்கரில் பிளான் பண்ணுறது வந்து ரொம்ப குறைவு தான். ஏன் அப்படின்னா ஒரு சில விவசாயிகள் நம்ம பார்த்த வகையெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து நிறைய விதை வாங்கின விவசாயிகள் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர்லேயே பார்த்தீங்கன்னா 60 ஆடு 50 ஆடு வளர்த்துறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா அவங்க அது ஒரு காம்போசிட்டாக ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி அந்த இடத்துல வச்சு கூட அவங்க அதில் வந்து இது க்ரோத் பண்ணி நம்ம அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறது உண்டு. ஸோ இவ்வளோ இது வந்து அதிக ஏரியா தான் 50 ஆடுகளுக்கு. ஸோ அதனால் இந்த ஏரியாவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் வளர்த்த முடியும்ன்றது நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு 50ன்றது ஓகே. இப்போது நீங்கள் இதில் வேலி மசால் பயிர் அதிக அளவில் நடுங்க ஆடுகளுக்கு, அதே மாதிரி அகத்தி அதிக அளவில் சவுண்டல் கண்டிப்பாக தேவைங்க, ஜிஞ்சுவா கிராஸ்னு ஒன்று இருக்குது அது போட்டுக்கலாம், சூப்பர் நெப்பீரும் போட்டுக்கலாம். ஸோ இந்த டைப் மட்டும் இருந்தால் போதும் பசு தீவனத்துக்கு. சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நான் இன்சியலாக வந்து ஆடுகள் பார்த்தீங்களா இப்போ 50 ஆடுங்கிறது நான் இன்சியலாக வச்சு ஆள் வச்சு மெயின்டைன் பண்ணுறது எப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம தீவன பயிர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம காட்டில் எவ்வளோ விளையிறதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுகள் இன்க்ரீஸ் பண்ண தான் போகிறாங்க. ஏன்னா பிஸ்னஸுங்கிறத ஒன்று வந்து நம்ம ப்ராஃபிட்டை பார்க்க பார்க்க கண்டிப்பாக பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் போக போகிறோங்க. அதனால் இன்சியலாக வந்து ஒரு 50 ஆடுகள் வாங்கி ஆள் வச்சு மெயின்டைன் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எந்த பயிர்கள் வெயிட்டான பயிர்கள் அது வந்து கரெக்டாக எந்த ஷெட்டு அமைக்கணும், எங்கள் நம்ம தண்ணி வசதியெல்லாம் பக்கமாக இருக்கிற மாதிரி
கரெக்டாக வந்து பைப் போட்டு கரெக்டாக கொண்டு வந்து இதெல்லாம் கரெக்டாக இருக்கும், நமக்கு மோட்டர்லேருந்து கொண்டு வந்து தண்ணி கொண்டு வந்து போனால் அது தண்ணிக்கு பாய்ச்சிறது கரெக்டாக இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கமாக இருக்கிறது தோட்டத்தில் அங்கே இந்த மாதிரி வந்து வெயிட்டான பயிர்கள் போட்டு தீவன பயிர்கள் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த இதெல்லாம் சொல்கிறீங்களா பற்றி இது சூப்பர் நேப்பிலாம் சொன்னீங்களா அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் தூரமாக வச்சு போட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிட்ட வச்சுக்கலாம். அது கிட்ட வச்சுக்கலாம், வீட்டு கூட கிட்ட வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பயிர் வந்து ஒரு பயிரை கட் பண்ணீங்கன்னா அது ஒரு 300 கிராம் 400 கிராம் எல்லாம் வரும்ல. வேலி மசாலா ஒரு பயிரை கட் பண்ணா 300 கிராம் 400 கிராம் அவ்வளவுதான் அதிகபட்சம் வரும். அதை நம்ம கிட்ட வைக்கிறத விட்டுட்டு தூரத்தில் கூட வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அதான் நீங்க எப்படி பேஸ் பண்ணி எங்களுக்கு வந்து ஷெட்டு எங்க அமைக்கணும் எப்படி இருக்கணும், ஏன்னா எங்க ஃபீல்டு எல்லாம் வந்து பாக்குறதா உங்களை வர வச்சிருக்கிறேங்க, வந்து பாருங்க. இது எடுத்து நான் ரோல் பண்ணி ஒரு பக்கம் நான் வந்து எடுத்து நான் வச்சு நான் பாட்டில் வந்து மூடி வச்சிடுறேங்க இது. அப்புறம் ஆடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ இதுக்கு மேலே தான் அந்த செட்டு போடுற அந்த செட்டு பார்த்து அந்த எல்லாம் அமைப்பெல்லாம் சொன்னீங்களா, அது எந்த இடத்துல ஸ்கொயராக போட்டால் எந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு ஃபேவராக இருக்குங்கிறது சொன்னீங்களா, அந்த இடத்துல நான் செட்டை போட்டு ஆள் ரெடி பண்ணிட்டேங்க. ஆளை வச்சு இதை பண்ணிட்டு போயிட்டு அதுக்கு என்னென்ன கட்டிங் மிஷின் இதெல்லாம் வந்து தீவன பயிர்கள் வாங்குறது கட்டிங் மூணு என்னங்கிறது எக்யூப்மெண்ட்ஸ் அனைத்தையும் எல்லாம் சொன்னீங்களா அதை வாங்கி நான் வச்சுக்கிறேங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி ஒன்று ஸ்டெப்பாக நீங்கள் சொல்கிற முறையில் நான் வந்து ஃபாலோ பண்ணுறதை தான் உங்களை வர சொல்லியிருக்கிறேங்க. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், எல்லா நம்ம ஃபீல்டெல்லாம் பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நீங்கள் சொல்கிற இடத்துல நம்ம அமைச்சிக்கலாம், அமைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. ஓகே, இப்போ ஆடுகள் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து வழக்கறிஞர் பணியாற்றிருக்கீங்க, இருந்தாலும் ஆடுகள் வந்து பார்ட் டைமாக பண்ணுறது வேண்டாங்க. இங்கே உங்களோட சர்வேலன்ஸில் நீங்கள் ஃபோக்கஸில் வச்சுக்கணும், ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே இருக்கிற இடத்துக்கும் உங்களோட ஆஃபீஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக தான் இருக்கிறதுனால நீங்கள் ஈவினிங் வந்து பார்த்துக்குவீங்க. இருந்தாலும் அந்த பகல் டைம் தீவனம் கொடுக்கறதெல்லாம் ஆட்கள் வச்சு பண்ணுறதுனால ஒன்றும் கிடையாதுங்க, ஏன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க பார்த்துக்குவாங்க, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இதை வந்து பார்ட் டைமாக உங்களோட ஃபோக்கஸில் கண்டிப்பாக பண்ண முடியும், ஆனால் உங்கள் ஃபேமிலி ஃபோக்கஸில் ஃபுல் டைமாக இருப்பாங்களா, அதனால் வந்து நீங்கள் அந்த முறையும் வந்து சிறந்தது தாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போது உலர் தீவனம் இதுங்க, இப்போ அதாவது நீங்கள் இனிஷியலாக வந்து கள்ளக்கூடியை நீங்கள் உலர் தீவனமாக வச்சுக்கிறீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா கள்ளக்கூடின்றது கண்டிப்பாக தேவையான ஒன்று. அதாவது கிரவுண்ட்நட் ஸ்டா இது வந்து மேக்ஸிமம் வந்து கால்நடைகள்லையும் அதுவும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளுக்கு இது வந்து முழு நேர உணவாக கொடுக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி அந்த கறியோட டென்டர்னஸ் திக்னஸ் வந்து கூட இருக்கும், அதனால ஆடுகள் பார்த்தீங்கன்னா நல்லா பசையாக இருக்கும். அதாவது அந்த பார்த்தீங்கன்னா எந்த இடமும் வந்து ஒடுங்குற மாதிரி இருக்காது ஆடுகள், ரொம்ப வந்து ஒரு அதிக அளவில் உங்களுக்கு வளர்ப்புலையும் சரி அதிக அளவில் இது கை கொடுக்குன்றதை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். சரிங்க, அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் வந்து ஃபுல் டைமாக பார்க்குறதுக்கு இது பண்ணுறேன், ஏன்னா ஆள் இங்கே இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு கூட நான் பார்த்துக்கிறேங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எது எந்த சீசனுக்கு எப்போ கொடுத்தேன், ஏன்னா ஒரு சில டைம் பார்த்தீங்களா இப்போது அதிகமாக கள்ளக்கூடியே கொடுத்தா வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஆடு ரெகுலராக வச்சுருக்கிறவங்கள சொல்லியிருக்கிறாங்க, அவங்க கொட்டலாம் கொஞ்சம் நான் கிளாரிஃபை பண்ணேன். அதிக கள்ளக்கூடியே அதிகமாக போட்டால் வந்து அது வயிற்றால போன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ட்ரையாக இருக்கிறதையே தீவனமே அதிகமாக கொடுக்கூடாது. அதுக்கு அந்த டைம் எந்த டைமிங்கில் இப்போ ஒரு நாளைக்கு வந்து 3 டைம் 4 டைம் நம்ம வந்து அதுக்கு வந்து உணவளிக்கிறோன்னா நம்ம ஆட்டுக்கு அது எப்போ காலையில் டைமா இல்லை மதிய டைமா இல்லை ஈவினிங் டைமா இல்லை இடையில எந்த டைமில் நம்ம எப்போ நம்ம வந்து இருக்கோமோ அந்த டைமில் வந்து எப்போ எந்த என்னுடைய உலர் தீவனம் ஃபஸ்ட்டு கொடுத்தா நல்லாயிருக்குமா இல்லை வந்து பச்சையை ஃபஸ்ட்டு கொடுக்கணுமா எப்படிங்கிறது நீங்கள் மெத்தடுக்கியாக சொன்னீங்களா, அந்த மெத்தட் படி நான் வந்து அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துரும், நாங்களும் அதை பராமரிச்சுக்குவோம் அந்த மாதிரி பண்ணிக்குவோம். ஏன்னா எது எப்படி ஏன்னா வயிற்றால் போகக்கூடாது ஆட்டுகளை வந்து பராமரித்து கரெக்டாக கொண்டு வரணும் இதெல்லாம் வந்து எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் எப்படி நீங்கள் சொல்கிற முறைகளில் படி நான் செட் அமைச்சு சொல்கிற முறையில் நான் தீவனங்களை அமைச்சு நீங்கள் சொல்கிற கொடுக்குற பயிர்களில் என்னென்ன பயிர்களோ அது ஆட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் அதை நான் போட்டு அதை நானே உற்பத்தி பண்ணி என் மூலமாகவே நான் வந்து இது பண்ண வெளியில் எதுவும் வாங்கவும் மோஸ்ட்லி வந்து நானே தயாரித்து நானே இது பண்ணலாம் நானே போட்டு நான் ஆடு வளர்த்தலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா அதுக்கு மீறி வந்து தேவைப்படும் பட்சத்தில் வெளியில் ஏதாவது வந்து நீங்கள் சொல்கிற நீங்கள் எது ரெஃபர் பண்ணுறீங்களோ அதை நான் வாங்கி அதை வாட்டுகளுக்கு தீவனமாக நான் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். அதான் இதாங்க நான் எப்படி நான் செஞ்சுக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேங்க. இப்போதைக்கு நீங்கள் ஒரு ஷெட்டு மாதிரி அமைச்சிடுறதுன்றது வேண்டாங்க, ஏன் அப்படின்னா நீங்கள் நம்ம ஊரில் வந்து அந்த கன்வென்ஷனில் நம்ம லோக்கலாக பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பட்டி போட்டு அந்த இடத்த வச்சுக்குவாங்க. அதனால் நீங்கள் ஒரு உங்களோட வயலில் ஒரு ஒதுக்குப்புறமான இருக்கிற ஏரியாவில் ஒரு 30 சென்ட் ஒதுக்கிடுங்க. அந்த இடத்துல ஒரு நாள் ஒரு இடத்துல இருக்கும், அது வந்து வெளியில் போயிட்டு மேய்ச்சலுக்கோ இல்லை ஒன்று இதுக்கோ ஒரு 50 ஆடை ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போது ஷெட்டு ஆரம்பிக்கிறது நாட்கள் ஆகுதுன்னா கூட இந்த மாதிரி பட்டி போட்டு நீங்கள் வச்சுட்டு அதுலேயே உள்ள தீவனம் கொடுத்துட்டு வெளியில் ஓட்டிகிட்டு போய் வளர்க்க இது பண்ண முடியாது, மேய்ச்சலுக்கு விட முடியாது, இருந்தாலும் அதுலேயே வச்சுட்டு அது சுத்தம் பண்ணுறதுக்கு ஈவினிங் அந்த இது பட்டியை தூக்கி இன்னொரு இடத்துல வச்சுக்கலாம். இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஷெட்டு வேலையை ஆரம்பிங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் பண்ணணும்ல, இப்போ நீங்கள் அடுத்த வாரத்திலேருந்து உங்களுக்கு பசுந்தீவனம் நாம் இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் உழவு பார்த்துருங்க, களைகள் வந்து ஃபீல்டில் அந்தளவுக்கு எதுவும் கிடையாது, அதனால் ரெண்டு உழவு ஓட்டிட்டு
மூணாவது அளவு திரும்ப வந்து நீங்க ரொட்டவேட்டர்ல ஓட்டி ஃபீல்ட கொடுத்துருங்க. ஃபர்தரா நாங்க அதை எல்லாமே உங்களுக்கு நடவு பண்ணி கிளியரா நான் கொடுத்துருவோம். இப்போ என்னென்ன தேவை ஆடுகளுக்கு அப்படின்றத நாங்கள் பிளான் பண்ணி அதை நாங்கள் ப்ராப்பராக வந்து கொடுத்துருவோம். அதை நான் நடவு பண்ணி கொடுத்துருவோம், உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த ஸ்கெட்ச் வைஸ் நாங்கள் கிளியராக வந்து பிளான் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். ஆனால் ஷெட்டு வேலைக்கு வந்து நாட்கள் அதிகமாக எடுக்கும், அதனால் நீங்கள் கால்நடையை கொண்டு வரதில் தாமதப்படுத்தாதீங்க. ஏன்னா உலர் தீவனம் வந்து ஆடுகளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால உலர் தீவனத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடிமேடாக நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இது ஆவரேஜாக ஒரு 70 ரோல் 80 ரோல் அளவுக்கு வருங்க. அதாவது ரோல்ன்றது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 5 அடி அளவுக்கு நீளமாகவும் அதே மாதிரி அந்த பருமன் பார்த்தீங்கன்னா 3 அடி ரேடியேஷனுக்கே வந்து சுற்றளவில் இருக்குங்க. அதனால் இந்த இது 70 80 ரோல் அளவுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இதை வச்சு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது அப்படியே ஒரு 60 நாள் 70 நாள்லேயே பசந்தீங்க வர அளவுக்கு நம்ம அது இமீடியட்டாக நம்ம அடுத்த வாரம் பிளான் பண்ணி பண்ணிக்கலாங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து பார்த்தீங்களா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5-6 ஆள் இருக்குதுங்க, குட்டிக்கெலாம் சேர்த்துனா ஒரு 10 பக்கமாக வருங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் நம்ம போய் சந்தையில் போய் இருக்கிற எல்லாம் நமக்கு நல்லதாக எதுவும் இருக்குதோ போய் ஆடுகளை போய் வாங்கிட்டு வந்து நான் வந்து இந்தமாதிரி பட்டி போட்டு, ஏன்னா பட்டி போடுறது நீங்கள் நான் சின்ன வயசில் நான் பார்த்துருக்குறேங்க, இங்கே பக்கத்து காட்டெலாம் பட்டி போட்டுருக்குறாங்க. அதை வச்சு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக வந்து அந்த பட்டி போட்டு ஆடுகளை வச்சு அதை மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் இந்தமாதிரி இந்த உலர் தீவனம் இருக்குது, அது பசுந்தீவனம் வர வரைக்கும் உலர் தீவனம் இருக்குது. நாம் உலர் தீவனத்தை போட்டு இப்போதைக்கு நான் பராமரிக்கிறேங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பராமரித்து நான் ஆடுகளுக்கு நான் வந்து தீவனம் கொடுத்து இந்தமாதிரி பட்டி அப்பப்போ டே பை டே ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி காட்டிலேயே இருக்கிற இடத்துல நான் மாற்றி வச்சுக்கிறேங்க. அது அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது எருவாகவும் ஆகும் சொல்லுவாங்க, அந்த இடத்துல பட்டி போடுவாங்க. அந்தமாரி அந்த ஆடு போடுற சாணி ப்ளஸ் வந்து அதை போடுற யூனியன் இதெல்லாம் வந்து பார்த்திங்களா அது எல்லாமே வந்து அது மண்ணுக்கு வந்து எருவாக தான் ஆகுங்க. அதனால் அந்தமாரி நான் ஒவ்வொரு இடத்தையும் மாற்றி வச்சுக்கிறேங்க இப்போதைக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிற இடத்துல செட்டு போட்டு என்ன தீவன பயிர்களோ அதை போட்டு நான் அதை பயிர் செஞ்சு அதை அறுவடை பண்ணி நான் வந்து ஆட்டுகளுக்கு பண்ணிடுறேங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிடுறேங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு 2 ஆடு வச்சுருக்கிறீங்க, அந்த 2 ஆடு வச்சு உங்களுக்கு இந்தளவுக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்குது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டு மாதிரி நம்மளுக்கு நார்மலாக நம்ம ஒரு செல்ல பிராணி மாதிரி நீங்கள் அந்த ஆடை வளர்த்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதிலிருந்து நீங்கள் இப்போ பெருசாக வந்து ஒரு ஃபார்ம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலான்ற ஒரு பிளான், இனிஷியலாக வந்து உங்களுக்கு 2 ஆடு தான், ஆனால் அதிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த விருப்பத்தினால அதனால் அதாவது அதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் நம்மளுக்கு சாதகமாக இருந்ததுனால நீங்கள் அடுத்தது பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக நீங்கள் ஷெட்டோட ஒர்க்கு நீங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம பிளான் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன், அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் கால்நடை கொண்டுகிட்டு வரதை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அதாவது பயிரெல்லாம் நீங்கள் நட்டுறீங்க, அதாவது நம்ம அடுத்த வாரத்தில் பிளான் பண்ணி பயிரெல்லாம் நட்டுறோம். அந்த பயிரெல்லாம் பிளான் பண்ணி நட்டதுக்கு அப்புறமா அடுத்ததாக நீங்கள் அந்த ஒரு 10 நாள் கழிச்சு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து கள்ளக்குடி ரொம்ப வந்து நம்மளுக்கு செக்யூராக நிறைய அதிக அளவில் இருக்கிறதுனால உங்களுக்கு இமிடியேட்டாகவே வந்து கால்நடை வாங்கிடலாம். அதாவது இந்த ஆடுகளை வந்து வாங்கி நீங்கள் பராமரிக்க முடியும். இப்போ தண்ணி சோர்ஸை ரெடி பண்ணிக்கோங்க, அதுக்கு உலர் தீவனத்தை அதிக அளவில் படுத்திக்கோங்க. காம்போசிட்டுக்கு அதிக அளவில் இருக்குது, காம்போசிட் தீவனம் அதாவது புண்ணாக்குன்றது ரொம்ப தேவை, அதுவும் வந்து நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அதாவது பசுந்தீவனம் இல்லாமல் உலர் தீவனமும் அடர் தீவனமும் இந்த ரெண்டையும் வச்சு நீங்கள் ஒரு 80 நாளைக்கு அதனோட வெயிட் குறையாமல் நல்ல வளர்ச்சியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ரன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம் ஒரு 60 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துடுது. ஃபஸ்ட்டு வந்து பயிர்கள் வந்துடும். நீங்கள் இப்போ கோயஃபஸ் 29 போடுங்க, அடுத்தது வேலி மசால் போடுறீங்க, அடுத்தது இந்த ஜிஞ்சுவா புல் போடுறீங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 நாளில் வந்துடும். அடுத்தது அகத்தி சவுண்டல் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நாட்கள், அதாவது உங்களுக்கு ஒரு 120-130 நாள் ஆகிடும். அப்போது அதுலேருந்து அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு செக்யூருக்கு வந்து இந்த இதனோட ஈல்டு வந்துடுது. சூப்பர் நேப்பியரும் பார்த்தீங்கன்னா 80 நாளில் 70 நாளில் உங்களுக்கு வந்துடும். இந்த தவிர மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மர வகை 120 நாளைக்கு அப்புறம் வந்துடும். ஸோ எந்த வகையிலும் தாமதப்படுத்தாது நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு எந்த அடிப்படையில் செய்வீங்க எந்த அளவில் உங்களுக்கு நஷ்டம் வராதுன்றத இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போனீங்கன்னா நஷ்டம் வராது. ஏன்னா இப்போ ஆட்டுப்பட்டின்றது அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஒரு அந்த 50 ஆடு அடைச்சி வைக்கிற இடத்துக்கு அந்த மூங்கில் செய்கிற ஆட்டுப்பட்டி 10,000 அளவுக்கு நீங்கள் செய்வீங்க. அது நம்ம ஏரியாவிலேயே செஞ்சிட்ருக்கிறான்றது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பராமரித்து இது மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி அதாவது ஆடு தண்ணி தண்ணி வந்து குடிக்கிறது இந்த வந்து தீவனம் கலந்த தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு நீங்கள் தொட்டி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு கமர்ஷியலாக போகாமல் அதை நீங்கள் ட்ரெடிஷ்னலாக நம்மளோட எந்த அளவுக்கு நம்ம
எதில் எதெல்லாம் குறைச்சி நீங்கள் பண்ண முடியும் இனிஷியலாக, இப்போ ஒரு லாபத்தை எடுத்ததுக்கு அப்புறம் அதுலேருந்து போட்டு நீங்கள் பண்ணுங்க, அதனால் ஒன்றும் உங்களுக்கு இதாக இருக்காது. அந்த லாபத்தை வச்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹை த்ரூ போட்டு எந்த அளவுக்கு நீங்கள் போகலாங்க, எந்த ப்ராப்ளம் வராது. சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்து நம்ம பாரம்பரிய முறைப்படியே பாரம்பரியத்தில் முன்னோர்கள் எப்படி நம்மளுக்கு வந்து ஆடுகளை வந்து வளர்த்தினாங்களோ அதே முறை தான், அந்த முறை தாங்க இந்த பட்டி போட்டு நம்ம ஆடு வளர்த்துற முறைகள். தற்போதைக்கு வந்து பட்டி போட்டு ஆடு வளர்த்துறோம், ஆடு இன்சியலாக ஆரம்பிக்கிறேன். அதுக்கு பின்னிட்டு ஏன்னா கொஞ்சம் ஆடுகள் அதிகமாக 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 இப்போ நான் 50ங்கன்னு சொல்கிறத வந்து இன்னும் இப்போ ஒரு 6 மாதத்தில் மறுபடியும் நான் வந்து ஆடுகளை வந்து நான் வளர்ந்த ஆடுகளை விற்றுட்டு மறுபடியும் வந்து புதுசாக ஆடுகளை குட்டியை வாங்குவேன். இப்படி குட்டியை வாங்கும்போது நான் கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து லாபம் இருக்கும், லாபம் இருக்கும்போது அதிகமாக தான் வாங்குவேன். அதிகமாக வாங்கும்போது பார்த்தீங்களா அப்போ ஒவ்வொரு டைமும் பட்டிகளை நம்ம பெருசு பண்ணிட்டு போகிறத விட நீங்கள் எனக்கு வந்து அந்த செட்டு போட்டு கொடுத்தீங்களா நல்லாயிருக்கும், செட்டுக்கு ஏதாவது அந்த மாதிரி சொல்லுங்கள், அதுமாரி பண்ணி கொடுத்துறேன். செட்டுன்றது நான் உங்களுக்கு இனிஷியலாக நான் சிப்பியை பிளான் பண்ணி கொடுத்துறோம். அடுத்தது அந்த செட்டு ஒதுக்குப்புறத்தை தாண்டி அது ஒரு 10 அடி 10 அடி டிஸ்டன்ஸ் விட்டுக்கணும் ஷெட்டு சுற்றியும். ஏன் அப்படின்னா அது வந்து அந்த 10 அடி 10 அடி வந்து நம்மளுக்கு சுற்றியும் ஷெட்டு சுற்றி வந்து ஃப்ரீயாக எந்த ஒரு இது இருக்காது, நடைபாதையாக மட்டும் வச்சுக்கணும், வேற களைகள் எதுவும் இல்லாத மாதிரி இருக்கணும். ஏன்னா பூச்சி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஏதோ பாம்பு இது மாதிரி வர்றது நம்மளோட அதாவது அந்த காலடியை சேதப்படுத்தி ஏதாவது வர்றதுன்னா அந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நடமாட்டம் இருக்காதுன்றதுனால அது வந்து நம்ம அதாவது அந்த ஃபுல் செக்யூர் ஜோனையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஃபீல்டு இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம கிராப் ப்ராக்டிசஸ் பண்ணிக்கலாம், எல்லா கிராப்பும் வந்து உங்களுக்கு பண்ணிக்கலாம். நியூட்ரி ஃபீடும் நீங்கள் கொடுக்கலாங்க. நியூட்ரி ஃபீடுன்றது கம்பு அதாவது கம்போட அந்த மில்லட்டு இந்த தானிய வகை பயிருங்க, அது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதையும் நீங்கள் தீவனமாக கொடுக்கலாம். நம்மளுக்கு தேவை என்னென்னா ஒரு 5 தீவனங்க, 5 தீவனம் வந்து நம்மளுக்கு ஆடுகள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதாவது இதில் 2 மர வகை 3 பயிர் வகையாக இருந்தால் போதுங்க. அடுத்ததாக உங்களுக்கு உலர் தீவனம் கள்ளக்கொடி அது ஒன்று இருந்தால் போதுங்க. இல்லை அப்படின்னா இந்த சீசன் கள்ளக்கொடி போட்டுட்டீங்க, இப்போது நீங்கள் 4 ஏக்கர் போட்டுக்கிறீங்க, 1 ஏக்கர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கள்ளக்கொடி இந்த ட்ரை ஃபாடருக்கு மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிக்கிறீங்க அப்படின்னீங்க, இப்போது மீதி ஒரு இடத்துல நீங்கள் ஒரு 1/2 ஏக்கர் வந்து ஷெட்டுக்கே விட்டுறணும். இந்த மாதிரி மட்டும் நீங்கள் பிளான் பண்ணி இந்த 5 5.5 ஏக்கரில் நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது இந்த உலர் தீவனத்தையும் நீங்கள் இந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ வந்து நீங்கள் கள்ளக்கொடி போட்டுக்கிறீங்க. அடுத்ததாக நீங்கள் நரிப்பயிர் கொள்ளுக்கொடி இந்த மாதிரி போட்டுக்காங்க, அது 60 நாள்லேயே வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம், தவறுதல் கிடையாது. அடுத்ததாக நீங்கள் ஒரு காம்போசிட் ஃபாடர் தாது உப்பு கட்டிங்க, இப்போ ஆடுகள் இருக்குன்னா பட்டியிலே சைடில் கட்டி தொங்க விட்டுக்காங்க. அது உங்களுக்கு வந்து கட்டி வந்து அது வந்து மினரல் நியூட்ரிஷன், இப்போ தாது உப்பில் வந்து அந்த மைனர் நியூட்ரியன்லாம் கண்டிப்பாக கால்நடைகளுக்கு தேவை. அதனால் கால்நடை எப்போ வந்து லைக் பண்ணி சாப்பிடுது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அது யாருக்குமே தெரியாத ஒன்றுங்க. இப்போ உலர்ந்து அதாவது அந்த மினரல் நியூட்ரிஷன் வந்து கால்நடைகளுக்கு தேவைன்றது அதுவாக தான் லைக் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம பவுடர் ஃபார்மில் கொடுக்கும்போது எக்ஸஸாக அதிகமாக கொடுத்துருவோம். ஸோ எக்ஸஸாக கொடுக்கறதுனால அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத அதிகமாக கொடுக்கும்போது அது அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்காதுங்க, அதில் ஒரு சைட் எஃபெக்ட் அந்த மாதிரியும் வரலாம். ஸோ அதனால் தாதுப்பு கட்டியை நீங்கள் கட்டி தொங்க விட்டுக்காங்க, அது எப்போ தேவையோ அது நக்கிக்குங்க. அதில் கால்சியம் சத்து மெக்னீஷியம் மினரல் அதான் அனைத்து வகையான மினரல்ஸும் அது எடுத்துக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கண்டிப்பாக தேவைங்க. அதே கேட்டகரியில் காம்போசிட்டில் அந்த அடர் தீவனத்தில் நீங்கள் அதாவது தவிடும் கொஞ்சம் கொடுத்துக்கலாம், அதேமாதிரி புண்ணாக்கும் சரி கொஞ்சம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் தண்ணி குடிக்கும்போதே நீங்கள் அந்த ரெண்டையும் வந்து போட்டு பண்ணிக்கலாம். தாதுப்பு கட்டி நம்ம ஷெட்டில் அப்படியே கட்டி தொங்க விட்டுட்டு இது பண்ணலாம். இது மலையில் நனைஞ்சா கூட தாதுப்பு கட்டி உங்களுக்கு எந்த அளவுலையும் பார்த்திங்கன்னா அது கரையாது. ஸோ அது கரைஞ்சி வந்து வேஸ்ட்டாக போயிடாது. அதனால் அது வந்து நிலவில் வச்சு இந்த மட்டும்தான் அதாவது இங்கே முக்கியமாக என்னென்னா இந்த 50 ஆடு பிளான், 50 ஆடுன்றது 4 ஏக்கருக்கு குறைந்தபட்சம் தான். இப்போ நீங்கள் ஃபர்தராக அதிகப்படுத்தணுன்றீங்க, தாராளமாக இந்த இடத்த வச்சு நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி திறந்த மேய்ச்சலுக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாங்க, ஏன்னா நீங்கள் ட்ரை ஃபாடர் கொடுத்துறீங்க, க்ரீன் ஃபாடர் எல்லாமே கொடுத்துறீங்க. ஸோ அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் ஏரியா இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். நம்ம 50லேருந்து 100 ஆடுன்றது இந்த இடத்துலையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 50 ஆடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஷெட்டு ஒரு பக்கம் ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த மீதி இருக்கிறது இந்த கன்வென்ஷனெலாம் நீங்கள் பண்ணுறீங்க, பட்டி போட்டு தான் நீங்கள் வளர்த்துறீங்க அப்படின்னா அதில் தண்ணி தீக்கி இந்த மாதிரி தண்ணியில் இந்த அடர் தீவனத்தை இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு தாதுப்பு கட்டியும் சரி நல்லா வந்து அதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். அது எப்போ தேவையோ அதை நக்கி அதுவே எடுத்துக்கும். இது வந்து அடுத்ததாக இது மார்க்கெட் வேல்யூ 3 மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் ஆடுகளை மாற்றுறீங்க. ஏன்னா கெடா ஆடு வளர்த்த போகிறேன்னு சொன்னீங்க, கெடா ஆட்டை நீங்கள் 3 மாதம் வளர்த்துறீங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் நல்ல நியூட்ரிஷன் கொடுத்து அதை மார்க்கெட் வேல்யூக்கு ரெடி பண்ணிட்டு அடுத்தது 3 மாதம் கழிச்சு அதை மாத்திட்டு அதாவது 50 ஆடு அப்படியே மாத்திட்டு நம்ம வாங்க முடியாது.
இப்போ 10 ஆடு போகல ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் 10 ஆடு வெளியில போவணுங்க அதுல 10 ஆடு உள்ள வரணும் இந்த ரீப்ளேஸ்மென்ட் அதே மாதிரி இந்த வந்து அந்த அந்த காம்பன்சேஷன் வந்து கரெக்ட்டா வரணும் சைக்கிளுக்கு வந்து கரெக்ட்டா வந்துச்சுனா உங்களுக்கு அதுதான் வந்து கிளியரா இருக்கும் சோ இந்த மாதிரி பண்ணனீங்கனா நீங்க உங்களோட அந்த கான்ஃபிடன்ஷியல் லெவல் வந்து அதிகமாகிட்டே போகும் அதனால வந்து இதல எந்த அளவுக்கு உங்களுக்கு அதாவது கொஞ்சம் ஆட்டு பண்ண வச்சா வந்து நமக்கு லாஸ் ஆயிடும் மாட்டு பண்ண வச்சா லாஸ் ஆயிடும் கோழி வந்தா லாஸ் ஆயிடும்னா நம்ம பண்ற அதை இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் பொறுத்து தாங்க நம்ம நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போறீங்க ஏன்னா இந்த ஏரியாவில் ஆடுகள் எந்த அளவுக்கு இங்கே கிடைக்கும் அதாவது ஒரு வளர்ப்பு ஆடு நீங்க விலை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லுங்க இல்ல இந்த பக்கம் பாத்தீங்களா முன்னாடிலாம் வந்து சின்ன வயசு காலத்தெல்லாம் நான் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடுகள் நிறைய மேய்ப்பாங்க இப்போ ஆடுகளுடைய வரத்தெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க ஆனால் இருந்தாலும் வந்து நான் இங்கே சேலம் மாவட்டம் மேட்டூர் பக்கத்தில் குளத்தூருங்க குளத்தூரில் இருக்கிற வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சந்தை வருங்க வெள்ளி எவ்ரி ஃப்ரைடே எவ்ரி வார வாரம் வந்து வெள்ளிக்கிழமை சந்தை இருக்குதுங்க அந்த வார வார சந்தையில் பார்த்தீங்களா ஆடுகள் வந்து பல பல ஊர்களேருந்து வருங்க இங்கேருந்து பார்த்தீங்களா பக்கத்தில் பார்த்தீங்களா அந்த சந்தனகணத்தில் வீரப்பன் சொல்கிறாங்கல்ல அவருடைய ஊர்லேருந்துலாம் பார்த்தீங்களா அது கர்நாடகா மாநிலங்க கர்நாடகா மாநிலம் அவர் சொந்த ஊரில் இருந்தாலும் அங்கேருந்துலாம் பார்த்தீங்களா அங்கெல்லாம் சந்தை எதுவும் கிடையாதுங்க அது ஒரு இன்டீரியர் ஏரியா அங்கேருந்துலாம் கொண்டு வந்து வெள்ளிக்கிழமை சந்தையில் தான் கொண்டு வந்து ஆடுகள் விற்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் அந்தியூர் பக்கத்தில் பார்த்தீங்களா இந்த அந்தியூர் வனப்பகுதின்னு சொல்லுவாங்க அது கத்திரிமலைன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிறவங்களும் பார்த்தீங்களா அந்த மலைப்பகுதியில் மக்கள் ஓரத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஆடு மேய்க்கிறாங்க அவங்களும் பார்த்தீங்களா கொண்டு வந்து சந்தையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க விற்பாங்க அது மட்டும் இல்லை இங்கே தார்காடு தண்டா இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்களா இங்கேயும் வந்து எல்லாமே ஒரு மலை கிராமம் இருந்தாங்க அங்கேயும் வந்து எல்லாருமே ஆடுகள் வளர்த்துறாங்க அங்கே வந்து ஆடுகள்லாம் நல்லாவே கிடைக்கும் நல்லதாகவே கிடைக்கும் நம்மளுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்குங்க அதனால என்ன ரேட்டில் கிடைக்குங்க அதாவது வளர்ப்பு ஆடு வளர்ப்பு ஆடுகள் பார்த்தீங்களா சுமார் வந்து ஒரு ஒரு 5000 ஒரு 6000 அந்த ரேஞ்சுக்குள்ளே கிடைக்குங்க 5000 6000 கிடைக்குங்க கிட்டத்தட்ட ஒரு நல்ல குரோத்தா நீங்க சொல்ற மாதிரி எல்லா இதுவுமே கொடுத்து நம்ம கொண்டு வந்த தீவனங்கள் பிளஸ் வந்து நீங்க சொல்றீங்க அந்த நீர் சத்து இது எல்லாத்தையும் நம்ம கொடுத்து நம்ம கொண்டு வந்தோம்னாவே நமக்கு என்ன ஆகும்னா ஓரளவுக்கு ஒரு ஒரு 10 to 12,000 வந்து ஒரு நீங்க ஒரு அந்த நீங்க சொல்ற பீரியட்ல சட்டன் பீரியடுக்குள்ள 10 to 12,000 வரைக்கும் வைக்கலாம் இந்த நீங்க சொன்ன இந்த பிளான் ரைட்டுங்க இப்ப 5000 6000 இது பண்ணி அது 3 மாசம் வளர்த்தும் போது 10,000 லெவலுக்கு போகுதுன்றது இந்த 4000 வந்து உங்களுக்கு 50 ஆடுகளுக்கு ரெவன்யூபிளா இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க 5000 ரெவன்யூபிளா இருக்குதுன்னு சொல்றீங்க ரைட் கண்டிப்பா ஆனா இதே 2000 அளவுக்கு 3000 அளவுக்கு நீங்க குறுகிய இன்வெஸ்ட்மெண்டா போட்டு 50 ஆடு வாங்கி அது வந்து 6000 8000 விற்கீங்களா இந்த ரேஞ்சுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் சர்வைவ் ஆகும் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா நீங்க சொன்ன இந்த பிளான் உங்களுக்கு கரெக்ட் அதுல வந்து எந்த ஒரு இது மிஸ்டேக்கும் வராது இப்போ நீங்க ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் போடும்போது நீங்க அந்த 2 மாதம் அதாவது 3 மாதம் குட்டி அந்த அளவுக்கு வாங்கும்போது அது உங்களுக்கு ஒரு 3000 அளவுக்கு 2000 அளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிருது அப்போ அதை வாங்கிட்டு விற்கும் போது அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 60% அளவுக்கு உங்களுக்கு ரெவன்யூபிளா இருக்குன்றத சொல்றேன் இது வந்து நீங்க அடர்த்தீவனம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஆவரேஜ் ரெவன்யூ ஒரு அதாவது ஒரு குட்டிக்கு ஒரு தலைக்கு உங்களுக்கு 2000 அளவுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குங்க இப்போ நீங்க 6000 போடும்போது 5000 போடும்போது உங்களுக்கு 10,000 11,000 வருதுன்றது ஓகேங்க அதுக்கு உங்களுக்கு அதிக ஆடுகள் வச்சிருக்கிறதுக்கு உண்டான கேப்பபிலிட்டி கிடையாது ஏன் அப்படின்னா இப்போ சின்ன ஆடுன்றது அது நீங்க இன்வெஸ்ட்டும் ஈஸியா பண்ணிக்கலாம் அதே மாதிரி அது வந்து தீவனம் சாப்பிடக்கூடிய அளவும் குறைந்த அளவு முதலீடு கம்மி ஆனா ரெவன்யூ பாத்தீங்கன்னா கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அது மாதிரி நீங்க சர்வை அது மாதிரி போனீங்கன்னா உங்களால நல்ல சர்வை பண்ண முடியும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்க அது மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நான் சொல்ற மாதிரி அந்த ரெண்டு பேட்சா மெயின்டைன் பண்ணலாம் ஏன்னா இது மாதிரி சடனா இப்படி வெளியில போறதும் அது வந்து சடனா அதிக அளவுல வெயிட் பண்றது விற்கலாம் இப்போ நீங்க வெள்ளாடு வளர்த்தீங்கன்னா பியூர் பிரீடா வெள்ளாடு மட்டும் வளர்த்துங்க இதுல செம்மறி ஆடு எதுவும் உள்ள கொண்டு வர வேண்டாம் விட்டு போறது நம்ம லேண்ட்ன்றதுனால நீங்க நல்லாவே போட்டுக்கலாம் அதுல ஒண்ணும் தவறுதல் கிடையாதுங்க கண்டிப்பாங்க நீங்க நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன் குட்டிகளும் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஆடுகளும் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இது பண்ணிட்டு ஏன்னா நம்ம ஒரு பிசினஸ் இறங்கின பண்ணி தான் எப்படி என்னங்கிறது கொஞ்சம் நமக்கு அனுபவம் ஆகுங்க இப்போதைக்கு நம்ம எல்லாம் கேட்டு தெரிஞ்சதுதான் அதுக்கப்புறம் அனுபவியா நம்மளே வந்து வாங்கி வளர்த்தும் போது தான் தெரியுங்க அதுக்குண்டான கைடு நீங்க அப்பப்ப எனக்கு கொடுங்க நான் எப்பவுமே நான் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் இல்ல நீங்க ஏதோ ஒரு கிராப் ஏதாவது இருந்தாலும் சரி எந்த ஸ்டேஜ்ல வந்து கிராப் அறுவடை பண்ணி கொடுக்கறனால நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அதே மாதிரி
நீங்க எந்த ஒரு அதுல ஒரு அது ரிலவெண்டா ஏதாவது பூச்சி தாக்குறது இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க ஒரு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க, போட்டோ எடுத்து நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்க. அது என்ன அடுத்தது வந்து அதை அந்த பிரச்சனையில இருந்து வெளிக்கொண்டு வர முடியும், இல்ல அதுல இருந்து எப்படி நம்ம கம்ப்ளீட்டா வந்து தீர்வு காகிறதுக்கு இருந்து நான் உங்களுக்கு அதை கைட் பண்றேன். இது மாதிரி வந்து நான் நிறைய ஃபார்ம்ஸ் வந்து நான் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல இதுவும் ஒன்னா இருக்கும் பட்சத்துல ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அது வந்து நம்ம தீவனம் கொடுத்து அந்த தீவனத்தை சாகுபடி பண்ணி எல்லா பிராக்டிசும் பண்ணி கொடுத்துரும். அவங்க கட் பண்ணி போட்டாலும் அடுத்தது இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் பயிர்கள் எல்லாம் சஃபர் ஆகும். வேலி மசாலா வந்து உங்களுக்கு 3 வருஷம் 4 வருஷம் கூட ஈல்டு வரலாம், ஆனா மற்ற பயிர்கள்லாம் சஃபர் ஆகும் மரத்தீவனை தவிர. அதனால அந்த இடத்துல வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுன்றத கன்சல்டன்சி நான் அந்த பார்வையில் நான் இருப்பேங்க, அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் வர முடியல அப்படின்னாலும் நீங்க ஜஸ்ட் பிக்சர்ஸ் வீடியோஸ் மட்டும் அனுப்புங்க, நான் ஃபர்தரா அந்த ஃபார்முக்கு எந்த இடத்துல வந்து நெளிவு சுழிவு இல்லாம அதை நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ வந்து கிளியரா நான் ஃபாலோ பண்ற மாதிரி நான் பண்ணிக்கிறேங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணுறேங்க. அதே மாதிரி இதற்குன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எந்த டைமில் வந்து இந்த வயிற்றில் புழுக்கெல்லாம் வந்து டேப்லெட்டோ அதெல்லாம் அது எந்தெந்த டைமில் பவுடராகவோ இல்லை டேப்லெட்டாவோ, ஏன்னா அது குட்டிகளாக வாங்கினா அது எவ்வளோ கொடுக்கணும், குவான்டிட்டி எவ்வளோ, இல்லை வந்து ஒரு 5,000 வந்து நம்ம ஆடு வாங்கலாம் அதுக்கு எவ்வளோ தரணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் குவான்டிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் நான் வந்து சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பிஸியாக இருந்தால் கூட நான் வந்து உங்கள்கிட்ட நான் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி விட்டு நான் கேட்டுக்கிறேங்க. மற்றபடி தீவனங்கள் பயிர்கள் வரும்போது நான் உங்களுக்கு கேட்குறேன், இதில் கரெக்டாக வருதா இந்த பயிர்கள்லாம் வந்து நிக்கோயஸ் 29 இதெல்லாம் சொல்கிறீங்களா, அதெல்லாம் வந்து வரும்போது நீ கொடுக்கும்போது அதெல்லாம் கரெக்டாக வருதா என்னங்கிறது அதுன்னு இஞ்சி போய் இஞ்சிப்பா நம்ம 10 days ஒரு டைம் நான் கூட கன்சல்ட் பண்ணேன். நான் உங்களுடைய டச்சப்லேயும் இருக்கிறேன், ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப்பில் நான் வந்து கவனிச்சு விட்றேன், எல்லா தகவலும் எனக்கு கொடுங்க. அதாவது நீங்கள் பயிர் சாகுபடி பண்ணிவிட்டு என்னென்ன பயிர்கள் சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த பயிர்கள் நீங்கள் ஆட்டு பண்ணை 50 ஆடு வளர்த்த போகிறீங்க, அந்த 50 ஆடுகளுக்கு என்னென்ன பசுந்தீவனம் பண்ணணும், அது எந்தெந்த இடத்துல பண்ணணும், எவ்வளோ இடைவெளி கொண்டு இது பண்ணணும், வேலி மசால், கோஎஃப்எஸ் 29, நியூட்ரி ஃபீடு, சூப்பர் நேப்பியர், ஜிஞ்சுவா கிராஸு, இல்லை குட்டை நேப்பியர், இது எல்லாம் எப்படி நான் அந்த பயிர்கள்லாம் எந்த மாதிரி நடவு பண்ணுறன்ற டோட்டல் ப்ராக்டிசஸும் கொடுத்துறோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மரத்தீவனம் அகத்தி சவுண்டல் கிளைரிசீடியா இது மாதிரி இருக்கிறத உங்களுக்கு எந்த மாதிரி இடத்துல போட்டு கொடுக்கணும், பவுண்டரி ஏரியாவில் போடணுமா என்னன்றது, அது ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு டோட்டல் ஃபிகரும் டோட்டல் மேப்பும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணலாம். கண்டிப்பாங்க, கண்டிப்பாக நான் ஒன்றுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்கள்கிட்ட ஐடியா கேட்குறேங்க. நீங்கள் அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி சொல்லுங்க, ஐடியா நான் பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இதில் கிளாரிஃபை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு நீங்கள் சொல்லுங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மைனஸ் இருந்தாலும் சரி எது கூட அதை இது பண்ணிடுங்க. இது கூட நீங்கள் இந்த ஆடுகளோட இந்த ஆட்டு புழுக்கையை மட்டும் ரொம்ப வந்து லைக் பண்ணி அதில் இருக்கிற புழு இந்த மாதிரி இருக்கிறத வந்து அந்த கோழிகள் கொத்தி சாப்பிடும். அதனால் ஆடு இருக்குதுன்னா அங்கே ஒரு 10 கோழி வந்து நம்ம உங்களோட கமர்ஷியல் தேவைக்கு இல்லாமல் உங்களோட டொமஸ்டிக் உங்களோட வீட்டு தேவைக்கு நீங்கள் வளர்த்தலாம். அது ஒன்றும் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா அது ஆடு வந்து கழிச்சு விடக்கூடிய பயிரை வந்து கொத்தி சாப்பிட்டுக்கோம், அந்த மாதிரி அதில் இருக்கிற புழு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கோம். ஸோ அது மாதிரி இருக்கிறதும் கண்டிப்பாக நீங்கள் வளர்த்தலாம். ஸோ அது வந்து ஆடு வந்து ஃபுல் டைமே வேண்டாம், சும்மா நம்ம ஒரு 10-20 அதாவது மாடு அதாவது கோழி வந்து ஃபுல் டைமே வேண்டாம், 10-20 கோழி நம்ம இதில் ஷெட்டில் இருந்தால் போதுங்க. அது நம்மளோட ஃபார்மில் ரெண்டு எங்கே வேணால் வந்து ட்ராவல் பண்ணட்டும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது பயிர்கள் எந்த சேதப்படுத்தாது, அதிக அளவில் கோழிகள் இருந்தால் மட்டும் பயிரை சேதப்படுத்திடுங்க. ஸோ இந்த தாங்க உங்களோட இது டோட்டல் ப்ராக்டிசஸும் கொடுத்துறேன், பிளானும் கொடுத்துறேன், பயிர் எப்படி உங்களுக்கு டோட்டலாக வந்து எப்படி சாகுபடி பண்ணணும் அந்த நடவு முறையும் சரி எல்லாமே கிளியராக கொடுத்துறேன். ஃபர்தராக நீங்கள் வந்து எல்லா இதுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன விஷயமோ அதை எதில் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை, ஏன்னா இனிஷியலாக நீங்கள் வரீங்க, எதில் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குதோ அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறேன். சரிங்க, ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளோட சேனலுக்கு வந்து இவ்வளோ நேரம் நம்மளுக்கு அவரோட பிளானை டோட்டலாக நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அவரோட பிளான்னு மற்றபடி வந்து இவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கமிட்மெண்ட்ஸு அவர் அதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த இந்த என்ட்ரா அவர் இந்த பிஸ்னஸும் சரி அவருக்கு வளர வாழ்த்துக்கள், நன்றி நேர்களே. நன்றிங்க.